So now we see part 355, exam 3.33. This is very very important question. Already most of you know this. Find the square root of x power 4 minus 10x cube plus 37x square minus 60x plus 36. This is very very easy question only. This is x power 4 na, the power na paadi x square. Then in the minus 10x means அதுல மைனஸ் டென்ல பாதி மைனஸ் ஃபைவ், இதுல பவர் என்னவோ அதுல பாதி இருக்கிறது. மைனஸ் டென் இருந்தா யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஃபைவ். இங்க 36 உடைய ஸ்கொயர் ரூட் 6, இங்க பிளஸ் இருக்கிறதுனால யூ ஆர் ரைட்டிங் பிளஸ் 6. இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். தி ஆன்சர் வில் பி, தி ஃபைனல் ஆன்சர் வில் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. தி ஆன்சர் இப்போ இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பவர் என்னவோ அதுல பாதி, தென் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுல பாதி இருக்குது. எழுதிட்டோம். மல்டிப்ளை பை 2 அண்ட் ரைட் ஹியர் 2x ஸ்கொயர் அண்ட் தி சேம் நம்பர் ரைட் ஹியர் ஆல்சோ. இங்க திஸ் நம்பர் ஆல்சோ யூ மல்டிப்ளை பை 2, தட் மீன்ஸ் மைனஸ் 10x. இத 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டோம். அண்ட் ஆஸ் இட் இஸ் யூ ரைட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்டெப், அகைன் யூ மல்டிப்ளை திஸ் பை 2 அண்ட் ரைட் மைனஸ் 10x. சோ இந்த சைடும் இந்த ஆன்சரும் எல்லாமே எழுதிட்டோம். Now you multiply x squared into x squared, x power 4. X squared into x squared, x power 4. Then, you change the sign, definitely it will be cancelled. You take term minus 10x cube plus 37x squared. Now multiply by this. So you can write, மல்டிப்ளை பை இந்த நெக்ஸ்ட் நம்பர், இந்த 5x இருந்தியா, இந்த 5x ஆல இத மல்டிப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம், அகைன் பை தி நெக்ஸ்ட் டேர்ம் யூ ஆர் மல்டிப்ளைங் பை. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 5 இன்டு 2 மைனஸ் 10x கியூப், தென் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 25x ஸ்கொயர். திஸ் ஸ்டெப் ஈஸி, திஸ் ஆல்சோ ஈஸி ஒன்லி. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்றப்போ மட்டும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மே கமிட் தி மிஸ்டேக் ஹியர் ஒன்லி, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் திஸ் ஒன்லி, யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் திஸ். இங்க சேஞ்ச் தி சைன், பிளஸ் ஹியர் மைனஸ், இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். சோ 37 மைனஸ், சோ 7 மைனஸ் 5 2, இங்க 3 மைனஸ் 2 1, தென் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து பிளஸ், நோ நீட் டு ரைட் இட் டவுன். Then take on the next term, minus 60 here, again take term 36, so in that way 36. Now, in the 6 circle here, 6 circle is multiply one. This one and this one and this. 3 terms here you are multiplying by 6. So 6 terms are 12, s squared, the same number will be coming. Then minus 60 here. Then 6 into 6, 36. So change the sign. So everything will be cancelled, the remainder is 0. Since the remainder is 0, square root of this, square root of the given sum is modulus of x squared minus 5x plus 6. So this is very very important question. You kindly go through it. Thank you.